The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம், விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். இந்த வாரம் ஒரு சமையான வாரமா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்டா என்னடா நடக்க போகுது இந்த வாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்றேன். வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு, துணிவு படத்தோட தேர்ட் சிங்கிளான கேங்ஸ்டாவும் ரிலீஸ் ஆயிருச்சு. இன்னும் அடுத்து என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு சூப்பரான விஷயம் இந்த வாரத்துல நடக்க போகுதுப்பா. முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரிசு துணிவு இந்த ரெண்டு படத்தோட டேட் போஸ்டர், அதாவது என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற டேட்டோட போஸ்டரை இந்த வாரத்துல வாரிசு டீம், துணிவு டீம் ரெண்டு டீமுமே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி உளவு துறையில நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துணிவு படத்துல மூணு பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்க வாரிசு டீம் வந்துட்டு ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு இவங்க கொடுக்க போற அப்டேட் என்ன அப்படிங்கிறது தளபதி ஃபேன்ஸா இருக்கட்டும், ஏகே ஃபேன்ஸா இருக்கட்டும், நல்லாவே தெரியும். அடுத்து ட்ரெய்லர் தான்ப்பா, துணிவு படம் வாரிசு படம் இந்த ரெண்டு படத்தோட ட்ரெய்லரும் இந்த வார கடைசியில ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே படம் வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது, அதுக்கு முன்னாடியே ஒரு டெமோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரெய்லரையும் வந்து ஒரே நாள் ரிலீஸ் பண்ண போறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏகே ஃபேன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் சோசியல் மீடியாவே பத்திக்கிட்டு எரியும். விஜய் ஃபேன்ஸ் அண்ட் ஏகே ஃபேன்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரெண்டு டீமும் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் அந்த தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சினியூலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கன்ஃபிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். டாடா. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ட்ரெய்லர்ல பார்த்தோம், அடிச்சு பறக்க விடுறீங்க எல்லாரையும். சொல்ல போனா ரோப் ஷாட்ஸ்லாம் எனக்கு கில்லி படத்துல இருந்தே பழக்கம். ஏன்னா நிறைய ரோப்ல தொங்கிதான் விஜய் பண்ற ஆக்ஷன்ஸ்லாம் ஐ வாஸ் ஃபாலோயிங் ஹிம். இல்ல, அவர் குதிச்சா நானும் குதிக்கணும். தூங்காவனம் கமல் சார், எவ்ரி ஒன் நோஸ் அவர் பயங்கரமாக கேர் எடுத்து ஒரு சின்ன பிட்டாக இருந்தாலும் ஒரு 10 நாள் ரிஹர்ஸ் பண்ணி தான் ஹீ வில் கோ இன் டு தர். அதனால தான் இப்படி முடிஞ்சிடும்.